Hello learners, welcome to Optimistic Academy Mathematics. Learn ahead, lead the world. இந்த வீடியோவில் ட்ரிப்புள் இன்டகரலில் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த எலிப்சைடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு முந்தின வீடியோவில் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் இந்த எலிப்சாயினுடைய வால்யூம் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னா 4/3 πa³ கியூபிக் யூனிட். இங்கே ஏ அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். சரி, ஸ்பியர் எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷனில் இசட் டைரக்ஷனில் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதனால் இந்த இடம் ஏ கியூப் அப்படின்னு இருக்குது. அதுவே எலிப்சைடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டைரக்ஷனில் ஏ யூனிட் லென்த்தும் ஒய் டைரக்ஷனில் பி யூனிட் லென்த்தும் இசட் டைரக்ஷனில் சி யூனிட் லென்த்தும் இருக்கும். இது எல்லாமே ஆரிஜினில் இருந்து இருக்கக்கூடிய லென்த்து. ரெண்டு சைடும் கணக்கு பண்ணிங்கன்னா 2a 2b 2c அப்படின்னு கிடைக்கும். அப்போது வால்யூம் ஆஃப் எலிப்சைடு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏ கியூப் அப்படிங்கிறது ஏபிசி அப்படின்னு மாறிவிடும். அதனால் 4/3 πa³ கியூபிக் யூனிட். இதுதான் இந்த வால்யூம், இந்த எலிப்சைடினுடைய வால்யூம். சரி, இதனுடைய சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வால்யூம் ஆஃப் த எலிப்சைடு வி விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரிப்புள் இன்டகிரல் ஓவர் வி dx dy dz. சின்ஸ் த எலிப்சைடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் சிமெட்ரிக் அபவுட் த கோஆர்டினேட் பிளேன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 இசட் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த கோஆர்டினேட் பிளேன்ஸ் வந்து இந்த எலிப்சைடை சமமாக பிரிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, த வால்யூம் ஆஃப் த எலிப்சைடு வி விச் இஸ் ஈக்குவல் டு 8 times வால்யூம் ஆஃப் வால்யூம் இன் த ஃபஸ்ட் ஆக்டன்ட். அதாவது இந்த எலிப்சைடினுடைய ஃபஸ்ட் ஆக்டன்ட் போர்ஷனுடைய வால்யூமை கண்டுபிடிச்சி அதை 8 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மொத்த எலிப்சைடினுடைய வால்யூம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். வால்யூம் ஆஃப் எலிப்சைடு இன் த ஃபஸ்ட் ஆக்டன்ட் இஸ் பவுண்டட் பை த பிளேன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 இசட் ஈக்குவல் டு 0 அண்டு த எலிப்சைடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. நாம் ஃபஸ்ட் ஆக்டண்டை கன்சிடர் பண்ணுறோம். அதனால் அதனுடைய பவுண்ட்ரிஸாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிளேன், ஒய் ஈக்குவல் டு 0 பிளேன், இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பிளேன். அடிஷ்னலாக இந்த எலிப்சாயினுடைய பவுண்ட்ரியும் ஒரு பக்கம் இருக்கும். அப்போது இதெல்லாம் தான் நமக்கு லோவர் லிமிட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். அப்பர் லிமிட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எலிப்சாயினுடைய ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிப்போம். அதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்டை நாம் டிஇசட் டிஒய் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் எடுத்துக்கிட்டு லிமிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். இசட்டுக்கான அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி அதிலிருந்து இசட்னோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அகைன் டினாமினேட்டில் இருக்கக்கூடிய சி ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அடுத்ததாக இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இன்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் இன் த ஃபஸ்ட் ஆக்டன்ட் இசட் வேரிஸ் ஃப்ரம் இசட் ஈக்குவல் டு 0 டு இசட் விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அதாவது இதுதான் லோவர் லிமிட், இதுதான் அப்பர் லிமிட். த செக்ஷன் இன் த எலிப்சைடு பை த எக்ஸ்ஒய் பிளேன் இஸ் த எலிப்ஸ். அதாவது எலிப்சைடை எக்ஸ்ஒய் பிளேனை வச்சுக்கிட்டு வெட்டணும் அப்படின்னம்னா அதனுடைய ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலிப்ஸாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸ்ஒய் பிளேனில் இசட்னோட வேல்யூ 0,
அப்போ அதை வந்து எலிப்சாய்டினோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த எலிப்ஸினோட ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இதிலிருந்து நம்ம ஒய் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அகெயின் இதிலிருந்து ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. தெர்ஃபோர் ஒய் வேரிஸ் ஃப்ரம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டு ஒய் ஈக்குவல் டு பி டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதுதான் எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கக்கூடிய இந்த எலிப்ஸினுடைய படம். இதில் ஒய்க்கான லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப் வரைவோம் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டண்ட்டை கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த ப்ளூ லைனுடைய ப்ளூ லைன் வந்து ரெண்டு லைனை டச் பண்ணுது. ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸை, இன்னொன்று எலிப்ஸினுடைய லைனை. அப்போது எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதுவோம். அதுதான் எங்கள் லோவர் லிமிட். இந்த லைன் தான் வந்து எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன். அதிலிருந்து நம்ம ஒய்யினோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் அப்பர் லிமிட். அது மாதிரி எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு ஏ. இது எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிங்க் கலர் லைன் வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள், ஆரிஜின்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும். அதனால தான் எக்ஸுங்கிறது ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் வேரி ஆகுது. இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த லிமிட்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரலில் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், வி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் இன்டகிரல் ஜீரோ டு ஏ இன்டகிரல் ஜீரோ டு பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டகிரல் ஜீரோ டு சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் டிஇசட் டிஒய் டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. உள்ளுக்கு இருக்கக்கூடிய இன்டகிரல் என்ன இருக்குது பாருங்கள், இன்டகிரல் டிஇசட் மட்டும்தான் இருக்குது. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இசட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த இசட்டுக்கு அப்பர் லிமிட்டாக இந்த சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரையும் லோவர் லிமிட்டாக ஜீரோவையும் எடுத்துக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டையுமே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கும். அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மூலமாக எங்கேயும் பி ஸ்கொயர் எழுதியிருக்கோம், ஹோல் டிவைட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறது. மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இசட்டுக்கு பதிலாக ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ அந்த டேர்ம் நமக்கு தேவையில்லை. எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பி ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் எடுத்துட்டோம்னா சி பை பி அப்படின்னு கிடைக்கும். அதை இன்டகிரலுக்கும் வெளியே கூட எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம், எயிட் இன்ட்டு சி பை பி இன்டகிரல் ஓவர் ஜீரோ டு ஏ இன்டகிரல் ஓவர் ஜீரோ டு பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இங்கே டிஒய்யும் டிஎக்ஸும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம், அது கன்வீனியன்ஸ்க்காக. என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்பர் லிமிட்டை நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த இன்டகிரலை நம்ம ரீரைட் பண்ணுவோம், என்ன ஆகும் பாருங்கள், எயிட் இன்ட்டு சி பை பி இருக்குது, இன்டகிரல் ஜீரோ டு ஏ இருக்குது. இந்த இன்டகிரல் என்ன ஆகுது பாருங்கள், இன்டகிரல் ஜீரோ டு கேபிட்டல் ஏ அப்படின்னு மாறுது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் நம்ம கேபிட்டல் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த இன்டகிரலுக்கு நேரடியான ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய் டிவைட் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை ஏ அப்படின்னு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய இந்த இன்டகிரல் இந்த டிஎக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு அப்பர் லிமிட் ஏ, லோவர் லிமிட் ஜீரோ. சரி, இதே ஸ்டெப்பை அடுத்த ஸ்டெப்பாகவும் எழுதியிருக்கிறோம். எதுக்காகனா, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. இப்போது அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த ஏவை
இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா கிடைக்கும். ஸோ இது ஜீரோ, அதுதான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஏ ஸ்கொயர் பை டூ இருக்குது, மைனஸ் லோவர் லிமிட் ஜீரோ அப்படின்னு இருக்குது. அந்த ஜீரோவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ. அதேமாதிரி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோனோட வால்யூமே ஜீரோ, அதனால் இங்கே ஜீரோ இருக்குது. சரி, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன, அல்லது சைன் வேல்யூ எப்போ ஒன்று அப்படின்னு கிடைக்கும்னா 90 டிகிரிக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். அந்த 90 டிகிரியை நம்ம பை பை டூ ரேடியன் அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் பை டூ பை பை டூ அப்படின்னு உள்ளுக்கு கிடைக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதில் இந்த பை வெளியில் எடுத்துடலாம், இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 2 பை அப்படின்னு வெளியில் வந்துருச்சு. அப்புறம் சி பை பி இருக்குது, இன்டகரல் ஓவர் 0 டு ஏ இருக்குது, கேபிட்டல் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ். இங்கே ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும், இந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷன். அதை நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஒரு சிங்கிள் லெட்டரில் எழுதியிருக்கிறோம். அதை ரிவர்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம், ஏவனோட வேல்யூ என்ன அப்படின்னா, அல்லது ஏ ஸ்கொயர்னோட வேல்யூ என்னவோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போது இந்த பி ஸ்கொயருக்கும் இந்த பிக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். அது மாதிரி இங்கே ஒரு எகைன் பி இருக்கும், அந்த பியை வெளியில் எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டோம்னா 2 பை பிசி அப்படின்னு இருக்குது, இன்டகிரல் ஓவர் 0 டு ஏ இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்ததான் நம்ம டேர்ம் பை டேர்ம் இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்கும்னா இன்டகிரலும் டிஎக்ஸும் இருக்கும், அதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இருக்குது, அந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் டிவைட் பை 3 அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிட்டோம். அப்பர் லிமிட்டாக ஸ்மால் ஏ, லோவர் லிமிட்டாக 0 அப்படின்னு இருக்குது. அகைன் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இந்த 3a² இங்கே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணி காமனாக டினாமினேட்டர் எழுதிப்போம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 2 பை பிசி 3a² x மைனஸ் எக்ஸ் க்யூப் டோட பை 3a² அப்படின்னு கிடச்சிருக்கு. லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ஏ. அடுத்த ஸ்டெப்பில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வெளியில் இருக்கக்கூடிய 2 பை பிசி அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏற்கனவே 3a² இருக்குது, அப்போ இதையும் ப்ரொடக்ட் பண்ணிங்கன்னா 3a³ அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், a³ அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த 3a² அப்படியே இருக்குது. நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 2a³ அப்படின்னு கிடைக்கும். இந்த a³க்கும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய a² சிம்பிளிஃபை பண்ணுவோம், அப்போ நியூமரேட்டரில் 2a மட்டும் இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், இந்த 2 இந்த 2 மல்டிபிள் பண்ணுறது மூலமாக 4 கிடைக்குது, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பிசி, நியூமரேட்டரில் ஒரு ஏ கிடைக்கும். ஸோ ஏபிசி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பையும் எழுதியிருக்கிறோம். இதுதான் வால்யூம் ஆஃப் த எலிப்சைடு. தெர்ஃபோர் வால்யூம் ஆஃப் த எலிப்சைடு வி விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஏபிசி, இங்கே கியூபிக் யூனிட் அப்படின்னு எழுதணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.